हेलो फ्रेंड्स, वेलकम टू नितीश फैमिली। இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அப்படிங்கிறது சிம்பிளான ஒரு லஞ்ச் தாங்க. ஜஸ்ட் 300 கலோரிஸ் கூடிய லோ கலோரி லஞ்ச் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லோ கலோரி லஞ்ச்ல நம்ம இன்னைக்கு எடுக்க போற சாமையில தக்காளி சாதமும் சாமையில வந்து வெறுமனே ஒரு ஆளுக்கு மட்டும் சிம்பிளா எப்படி செய்யறது அப்படிங்கறது பார்க்க போறோம். கீரை, சௌச்சோ, உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம எடுக்க போறோம். எப்படி எடுத்தா அதோட கலோரி வந்து கம்மியாகும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லஞ்ச் அப்படிங்கற போது எனக்கு டைம் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். 30-40 நிமிஷம் வரைக்கும் தான் நான் வந்து எடுத்துக்குவேன் ஒரு நாளைக்கு. காலைக்கும் மதியானத்துக்கும் சேர்த்துதான் நான் மேக்ஸிமம் செய்வேன். இந்த லஞ்ச் என் பையன் சாப்பிடுவானா அப்படின்னா கண்டிப்பா சாப்பிடுவான். அதாவது எல்லா நாளும் டெய்லி எடுத்துக்க மாட்டான். வாரத்துல 2-3 நாள் அப்படின்ற போது கண்டிப்பா வந்து சிறுதானியங்களை வந்து அவன் எடுத்துக்குவான். கொஞ்சம் டிஃபரெண்டா செய்யும் போது அவனுக்கு பிடிச்ச சைட் டிஷ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவன் எடுத்துக்குவான். இப்ப வந்து நம்ம வாங்க ரைஸ் எல்லாம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். இந்த சின்ன கிளாஸ் வந்து ஒரு ஆளாக்கு வரும், 100 கிராம். அதாவது நிறைய குமியா எடுக்க கூடாது, அதுக்குள்ள இருக்கிற அளவுக்கு தான் நீங்க எடுக்கணும். பார்த்தீங்கன்னா ரைஸ் 100 கிராம் வந்துச்சா, 3/4 இதுக்கு எடுத்துக்கோங்க போதும். இது வந்து 2 பேர் சாப்பிடலாம். இது நான் வந்து ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சிடறேன். தனியாக செஞ்சு சாப்பிடணும் வீட்டில், அவங்களுக்கு மட்டும் டயட்டில் இருக்கும்போது, லேடிஸ் அப்படின்ற போது. நான் இந்த கரண்டி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கரண்டிக்கு 1 கரண்டி தான் எடுத்து இல்லை 20 நிமிஷம் ஊற வச்சு செய்வேன். நான் இந்த கரண்டிக்கு 1 கரண்டி எடுத்து ஊற வைப்பேன். 35 கிராம் வந்திருக்கா, இவ்வளோதான். கீரைக்கு வந்து பாசிப்பருப்பு 1 கரண்டி, துவரம்பருப்பு 1 கரண்டி பார்த்தீங்களா, சின்ன கரண்டி. இதில் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி 1 நேரம் ஊற வச்சிடலாம். சாமை வந்து 1/2 hour ஊற வச்சது, நல்லா கழுவிட்டு ஊற்றுற தண்ணியே 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் இதுலேயும். அப்போ நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அது தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, சீரகம், கடுகுண்டம் பருப்பு, பட்டை, கிராம்பு, லவங்காய் எடுத்துருக்கேன். 1 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 4, பெரிய வெங்காயம் சின்னதாக 1. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து உங்களுக்கு தெரியும், என்னோட டீஸ்பூன் வந்து 60 கலோரி. ஸோ நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் எல்லாம் போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா அடங்கிருச்சு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். அதில் சாமை அரிசியும் தண்ணியும் ஊற்றியாச்சு. அது மேலே கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ மூடி போட்டு நம்ம மூடிடலாம். மூடி போட்டு மூடி 3 விசில் அடித்து 5 நிமிஷம் சிம்மில் வைங்க. சாமை தக்காளி சாதம் ரெடி. இது நான் கொஞ்சம் குறைவாக தான் பண்ணியிருக்கேன், ஏன்னா பையனுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஒரு ஆளுக்கு தனியாக வைக்கிறதுக்கு சிறுதானியம் அப்படின்ற போது எப்பவுமே இந்த ஊற வச்ச தனியும் சேர்த்து ஊற்றிப்பேன். ஏன்னா ஏற்கனவே இப்போ வர சிறுதானியங்கள் எல்லாமே வந்து எப்படி வருதுன்னா பாலிஷ் கொஞ்சம் பண்ணி தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் சிறுதானியத்தில் இருக்க நம்ம ஃபுல் சத்தும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற போது அதில் ஊற வச்ச தண்ணி அப்படியே வந்து அதை அப்படியே எடுத்துக்கலாம். அதை வந்து வெளியே வடிகட்டி இது பண்ணணும் அப்படின்னு இல்லை, நம்ம சாதாரண ரைஸ் வடிக்கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வடிக்கட்டணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து வேகட்டும் நான் காமிக்கிறேன் கடைசி ஸ்டேட் அப்படின்ட்டு. பாருங்க சாதம் வெந்துட்டு இருக்கு, 1/4 வேக்காடு இந்த மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணுங்க, சிம்ல வச்சிருங்க. டீ அதிகமா இருக்கும்போது 5 மினிட்ஸ் வைங்க, சிம்ல 5 மினிட்ஸ் வைங்க, நல்லா வெந்துடும். ஏன்னா 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டோம்ல, அந்த ஊற வச்ச தனியும் சேர்த்து போட்டிருக்கேன். பாருங்க சாதம் வந்து வெந்துடும் சிம்லயே வச்சா. பாசிப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஓட்ட ஓட்டியா இருக்கும், இதுல உள்ள இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன். அப்படி இல்லன்னா இட்லி சட்டியில கூட இது பண்ணிக்கலாம். வர சட்டில தண்ணி கொதிக்குது. நான் உருளைக்கிழங்கு அப்படின்ற போது நான் எல்லாமே டயட்ல இருக்கும்போது எப்படி எடுத்துக்கிட்டேன்னா அந்த குக்கிங் மெத்தட் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டேன். இதை ட்ரை பண்ணி ஃப்ரையை அப்படியே எடுக்கவே இல்லை, பாயில்டு பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். சவுச்சோவில் பாசிப்பருப்பு 1 டீஸ்பூன் வந்து நான் இப்படி தான் போடுவேன். பாசிப்பருப்பு வெயிட் லாஸில் அதிகமாக எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு ப்ரோட்டீன் கணக்கு தான், ஃபேட் கம்மி தான். பாருங்க தண்ணி போட்டு இது பண்ணி இதில் வச்சிருவேன். 5-10 மினிட்ஸ் தான், நீர் காயெல்லாம் 5 மினிட்ஸில் வெந்துடும். அவ்வளோதான், தண்ணி படாமல் நான் ஆவி ஸ்டீமில் தான் வேக வைப்பேன். இதில் வந்து கேப் தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை, நான் என்ன பண்ணுவேன் இதை மட்டும் தான் மூடுவேன். மூடாமே கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், கொஞ்சம் லேட் ஆகும், அதனால சரி நான் இதை மூடிவேன். ஏன்னா அதில் ஸ்டீமில் இதாகிடும். 10 மினிட்ஸ் வேகட்டும். பாசிப்பருப்பு துவரம்பருப்பு ஊற வச்சிருக்கேன். இதில் ஒன்றே அடுத்து என்ன இன்க்ரீடியன்ஸ் போடலான்னு பார்க்கலாம். கீரைக்கு பருப்பு வந்து இது பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதில் வந்து விளக்கெண்ணெய் ஒரு 4-5 டிராப் தான் விளக்கெண்ணெய் ஊற்றுவேன். அப்புறம் வந்து சீரகம், பெருங்காயம், மஞ்சத்தூள், கருவேப்பிலை. பெருங்காயம் மஞ்சத்தூள் ரெண்டுமே வீட்டில் அரைச்சது தான். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கொஞ்சம் பிள்ளைங்க தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் 1/2 வேக்காடு வெந்தனையும் கீரை அதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கலாம். 5 மினிட்ஸில் பருப்பு ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ அதில் வந்து நான் கீரையை போட்டுக்குவேன். அதே மாதிரி தான் இங்கேயும் சௌச்சோவை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. 1/2 வேக்காடு வெந்தாலே போதும். கீரை மட்டும் எப்பவுமே செய்யும்போது கீரை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க, பட் எனக்கு எப்படின்னு தெரியல அது சரியாக. கீரை வந்து
10 செகண்ட்ல வெந்துடும். அதுவும் மண்சடியில வச்சு பண்ணோம் அப்படின்னா பருப்பும் சரி கீரையும் சரி 5 நிமிஷம் தான் வெந்துடும். கீரை பாருங்க இந்த அளவு வதங்கினே நான் எடுத்து வச்சிருவேன். இதுல வந்து 4 கல் உப்பு இவ்வளவுதான் போடுவேன். கீரைக்கு ரொம்ப கம்மியா உப்பு போடுங்க. இப்படியே இருந்தா என் பையனா சாப்பிட மாட்டேன். என்ன பண்ணுவேன், நான் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிருவேன். அதுல கீரை மத்துல கடைஞ்சிட்டேன். நான் என்ன பண்ணுவேன், இது தாளிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எடுத்து வச்சிருவேன் தனியா. ஒரு பவுல்ல வந்து நான் தனியா எனக்கு எடுத்து வச்சுக்குவேன். பையனுக்கு என் ஹஸ்பண்ட்னா அவங்களுக்கு மட்டும்தான் லைட்டா வந்து நல்லெண்ணெய் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு தாளிச்சு வச்சிருவான். நான் தாளிக்க மாட்டேன், இப்படியே தான் எடுத்துக்குவேன். இப்போ எண்ணெய் எந்த அளவுக்கு வெயிட் லாஸ் இருக்கும்போது குறைக்க முடியுமோ அந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கோங்க. அதாவது குக் பண்ண எண்ணெய் நான் சொல்றது. இது உருளைக்கிழங்கு வேக வச்சது, சிறு சின்னதா வெட்டிக்கிறேன். பசங்களுக்கு உருளைக்கிழங்கு கொடுக்கலாம், எல்லாருமே உருளைக்கிழங்கு நிறைய எடுத்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சாப்பிட்றதும் சரி, வெளியில அப்ளை பண்றதும் சரி. பட் நீங்க சாப்பிடும் போது வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு உருளைக்கிழங்கு அப்படின்றது வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும். நான் எப்படி இதை பொறிக்கிறேன்னு காமிக்கிறேன். நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுப்பை சிம்லயே வச்சுக்கோங்க. இன்னும் சுடாயிச்சு அதுல வெறும் மிளகாய் அப்படி போடுவான். அதுக்கப்புறம் ஒரு பொடி அரைச்சி வச்சுக்கோம்ல, முருங்கைக்கீரை கருவேப்பிலை எல்லாம் போட்டு அது 1 ஸ்பூன் போடுவான். போட்டு அது எண்ணெய் இது பண்ற வைக்கும். ரொம்ப கருக்கு வைக்கிறது சிவப்பு கலர்லயே இருக்கணும். சிம்லயே அடுப்பை வச்சுக்கோங்க. இது இது வந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் எல்லாம் ஃப்ரை பண்ணணும் அவசியம் கிடையாது. எண்ணெய் வேக வச்சுலாம் ஸோ 5 நிமிஷம் தான். நல்லா அந்த மொறுமொறுன்னு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இதில் பொடி அப்படின்ற போது நான் என்ன பண்ணுவேன், இந்த பொடி தான் போடுவேன். முருங்கைக்கீரை பொடி சின்ன டீஸ்பூன். இது வந்து 10 கலோரி தான் வரும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு வெந்தனியும் கருவேப்பிலை வெங்காயம், சின்ன வெங்காயம் தான், ஒரு 4 வெங்காயம் தான். உடனே வதங்கிரும், அதனால ஒரு 1/2 நிமிஷம் போதுமான அளவு. பின்றப்போது இவ்வளோ உப்பு எடுத்துருக்கேன். காய் போட்டுக்கலாம், வேக வச்ச காய். வெந்ததுனால 1/2 நிமிஷம் மட்டும் லைட்டா இது பண்ணுவான். ரொம்பலாம் பண்ண வேண்டாம். இறக்குறதுக்கு ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்ட பிறகு நான் ரொம்ப வளர்க்க மாட்டேன். லாஸ்டா இறக்க போகும்போது 1 செகண்ட் இருக்கும்போது நான் தேங்காய் போடுவேன். ரொம்ப காய் குக் பண்ணா எண்ணெய் குக் பண்ணியாச்சு. இது காரத்துக்கு என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னா மிளகுத்தூள் போட்டுக்குவான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், குக்கிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எப்பவுமே என்னதில் சிம்பிளாக தான் மேக் பண்ணுவோம். அதே நேரத்தில் ரொம்ப நேரம் எதுவுமே வேக வச்சு ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணாதீங்க, அதோட சத்து முக்காசி போயிடும். முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி குக் பண்ணுங்க. ஆயில் இண்டேக்கும் கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக நல்லெண்ணெய் தான் எடுத்துக்குவேன். ரேராக தான் கடலெண்ணெய் எடுத்துக்குவேன். என் பையனுக்கு எப்பயா பூரி அந்த மாதிரி கேட்கும்போது வந்து நான் கடலெண்ணெய் எடுத்துக்குவேன். மேக்ஸிமம் வந்து நல்லெண்ணெய் தான் நான் எடுத்துக்குவேன். எனக்கு 1 மந்த் 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் தான் நான் எடுத்துக்குவேன். இப்போ ரைஸ் வந்து நான் 30 கிராம் வந்து சாமை எடுத்தோமா, அப்பண்ண சாதம் அப்படின்ற போது 120 கிராம் வரும். இது வந்து எவ்வளவு கலர்னா 100 கிராம் வரும். அதே மாதிரிதான் சவுச்சவும். சவுச்சவ் வந்து நான் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா இது ஒரு 80-90 கலோரி வரும். கீரை அதேதான். கீரை வெறுமனே கீரை எடுக்கும் போது ரொம்ப கலோரி லோவா தான் வரும். 30-40 கலோரி தான் வரும். பட் நான் கொஞ்சம் இதுல பருப்பு சேர்த்ததுனால இது இந்த கீரையோட கலோரி அப்படின்றது எவ்வளவு அப்படின்னா 150 கிராம் கீரை எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு 60-70 கலோரி வரும். உருளைக்கிழங்கு ஜஸ்ட் ஒரு 4 எடுத்திருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்குனால நான் கண்டிப்பா எடுத்துக்குவேன். அதுல இந்த உருளைக்கிழங்கு வெயிட் லாஸ்ட்ல ஓவர் வெயிட் இருக்கும்போது ஸ்டார்டிங்லயே நான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வீக்லி ஒன்ஸ் எடுப்பேன், வேக வச்சது எடுப்பேன். எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து எவ்வளவு வரும்னா ஜஸ்ட் ஒரு 10-20 கலோரி தான் வரும். மொத்தமே எல்லாம் சேர்த்துமே இந்த ஃபுட்டு வந்து 270-300 கலோரிக்குள்ள தான் வரும். லஞ்ச் அப்படின்ற போது ஒரு 300 கலோரிக்கு நம்ம கண்டிப்பா எடுத்துப்போம். சிறுதானிய அரிசிகள் அப்படின்றது நம்ம இதுக்கு மேல சாப்பிட முடியாது. ஒரு 100 கிராம் மேல சாப்பிடவும் முடியாது. இதுவே உங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்கும். இது வந்து டயட்ல இருக்கும்போது இது சூப்பரா இருக்கும். ஈவினிங்ல வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ் அப்படின்றது வரவே வராது. நீங்க எடுக்கிற ஃபுட்டு வந்து மத்தியானத்துக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா ஃபில்லிங்கா எடுத்துட்டீங்கன்னா 4 மணிக்கு எனக்கு ஒரு கிரேவிங்ஸ் வரும்னு சொல்றீங்களா, கண்டிப்பா அந்த கிரேவிங்ஸ் வரவே வராது. நான் 4 மணிக்கு வெறும் சுக்குமிலி காப்பு மட்டும் தான் குடிப்பேன். ஃபேட் லாஸ்ல இருக்கும் போது நான் இந்த மாதிரி மீல்ஸ் எடுக்கிறேன், திணை அரிசி எடுத்துட்டேன் அப்படின்னா காலையிலயும் சரி நைட்லயும் சரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவேன். இல்லைன்னா காலையில வந்து பச்சைப்பயிறு வேக வச்சது முட்டை அந்த மாதிரி எடுத்துக்குவேன். நான் பசின்ற உணர்வு வரவே வராது. இது ஃபில்லிங்கா இருக்கும். சோ நீங்க டயட்ல இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மோர் தென் காய் எடுத்துக்கோங்க. உங்க காய்கள் வந்து நீர்காய்கள் எடுக்கும் போது கலோரி கம்மியா இருக்கும். சோ நீங்க சாப்பிட்டதும் செம்ம ஃபில்லிங்கா இருக்கும். நீர்காய்கள் அதிகமா எடுத்தா சரதோஷம் பிடிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நீர்காய்கள் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு, அதனால வந்து அது செரிமானம் அப்படின்றது ஈஸியாவும் இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு ஃபேட் லாஸ்க்கும் நல்லா உதவுங்க. அதாவது மாசமா இருக்கவங்களும் சரி குழந்தை பத்துக்கணும் சரி இந்த ஃபுட் எடுத்துக்கலாம். நீர்காய் வந்து ஒண்ணு செய்யாது. குழந்தை பிறந்திருக்கப்போ நான் அதிகமா எடுத்ததே நீர்காய் தான் எடுத்துக்கிட்டேன். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு வெயிட் லாஸ் வந்தது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வந்து அப்ப வெயிட் லாஸ் பண்ணல. கண்டிப்பா அந்த சிம்பிளான ஒரு லஞ்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.